ஹே ஆல், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஃபீஸ்ட். இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜோட ஃபேமஸான ட்ரெண்டிங்கான நெய்ப்பொடி சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இட்லி பொடி வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டி டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். சிக்கன் 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் போன்லெஸ். இது வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 டேபிள்ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் கிரான் ஃப்ளார், கடலை மாவு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பிங்க் ஹிமாலயன் சால்ட் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஸ்குவீஸ் 1/2 லெமன், பெப்பர் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 எக்கு சேர்க்கணும். நான் பிகினிங்கில் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து சேர்த்துட்டு நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் ஆக விடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஆனியன் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து 1 டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். க்யூமின் சீட்ஸ் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் க்யூமின் பவுடர். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஆறட்டும், அப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாலிப்புக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகமும் சோம்பும் சேர்த்துக்கிறேன். 1 ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 இல்லைன்னா 2 கிரீன் சில்லி சேர்த்துக்கலாம். இதை இப்போ 2-3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ அந்த ஃப்ரைட் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச இட்லி பொடி. இப்போ நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபியூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கறி சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் நெய்ப்பொடி கோழி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான இந்த நெய்ப்பொடி சிக்கன் ஃப்ரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டு கெட் நோட்டிஃபைட் வென் எவர் ஐ அப்லோட் அ நியூ வீடியோ. மீட் யூ தென் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.